Welcome to Cook with Ben. In the video, we will see Prawn 65. If you are channel, subscribe to the channel. If subscribe to the bell icon, click on the bell icon. 1 kilo prawns are removed, clean, and clean. We will clean the மாதிரி and கீறிட்டு அதுல black line. மாதிரி இருக்கும் அதையுமே clean பண்ணி எடுத்துக்கணும். First, prawns marinate panikala, adhuku 2 tablespoon thayir, 1 teaspoon inji pound paste, 1 teaspoon dhaniya thool, 1/2 teaspoon manjal thool, 1/2 teaspoon seeragathool, 1/2 teaspoon garam masala, 1/4 teaspoon sombu thool, 1 teaspoon chilli powder, melaga thool vandu unga kaarathukke thalavuk adjust panikonga. 1/2 teaspoon உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கணும். நான் இப்ப சொன்ன மசாலாவோட அளவு எல்லாமே 1 கிலோ prawns க்கு. இப்ப இந்த மசாலா எல்லாமே prawns ல நல்லா spread ஆகுற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கணும். இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு தான் மாவு சேக்கணும். முன்னாடியே மாவு சேர்த்துட்டோம் அப்படினா மாவு மசாலா ஒண்ணா சேர்ந்திருக்கும். prawns ல மசாலா நல்லா சேராம டேஸ்ட் கம்மியா இருக்கும். அதனால இந்த மாதிரி தான் செய்யணும் அப்பதான் டேஸ்டும் நல்லா இருக்கும் இப்போ இதல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கான் மாவு சேர்த்துட்டு மசாலாவும் மாவும் நல்லா mix ஆற அளவுக்கு mix பண்ணி விட்டுக்கணும் இதல தண்ணி சேக்காமலே நல்லா mix பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இது திக்கா தான் இருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஒரு 2 டீஸ்பூன் அளவு தான் இருக்கும் அந்த அளவு தான் நான் தண்ணி சேர்த்திருக்கேன் இப்ப இத நல்லா mix பண்ணிட்டு ஒரு 30 minutes marinate பண்ணி வச்சிரலாம் in case quicker பண்ணனும் அப்படினா marinate பண்ணி 10 minutes chillerல வச்சு எடுத்து கூட fry பண்ணிக்கலாம் அப்பவுமே மாவு நல்லா பைண்ட் ஆயிருக்கும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு fry பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் prawns எல்லாம் சேர்த்துட்டு fry பண்ணனும் மீடியம் flameல ஒரு 4 to 5 minutes fry பண்ணிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் prawns செவக்க முன்னாடி திருப்பிட்டோம் அப்படினா மசாலா வந்து தனியா பிரிஞ்சிரும் இப்போ ஒரு சைடு நல்லா cook ஆனதுக்கு அப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா cook பண்ணிக்கணும் prawns நல்லா cook ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு prawns plateல மாத்திக்கலாம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மறக்காம உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்க थैंक यू